நமஸ்தே, நான் பரத் ஸ்ரீதர்ஷனோட பேரண்ட்ஸ். எங்கள் பசங்க ஸ்ரீ நடேசன் வித்யாசாலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. என் பையன் பரத் ஸ்ரீதர்ஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பொண்ணு பிரியதர்ஷினி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. நாங்கள் குஜராத்லேருந்து வரும்போது எந்த ஸ்கூல் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வெப்சைட்லையும் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் செக் பண்ணோம். அதில் நடேசன் ஸ்கூல் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் செக் பண்ணோம். அதனால் வந்து நடேசன் ஸ்கூல் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தமிழ், எங்கள் பசங்களுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மேடம் கிட்ட செக் பண்ணோம், தமிழ் நல்லா படிப்பாங்களா, ஏன்னா எல்கேஜி வரைக்கும் அங்கே படிச்சிட்டாங்க, தமிழ் தெரியாதுன்னு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னாங்க. அதுக்கான அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு முடிஞ்ச உடனே எங்கள் பசங்க தமிழ் நல்லா படிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறாங்க இப்போது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதர் ஆல் சப்ஜெக்டும் நல்லா பண்ணுறாங்க. எல்லா சப்ஜெக்டும் கிளியராக பேசுகிறாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, எல்லா சப்ஜெக்டும் நல்ல நாலேஜ் இருக்குது. ப்ளஸ் எல்லா டீச்சர்ஸும் நல்ல நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து எல்லா டீச்சர்ஸும் எல்லா பசங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறாங்க, நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நல்லா எல்லாமே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. டேரக்டாக ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் குழந்தைங்க ஸ்டடிஸ் எப்படியாக நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி, மெயில் ஐடி தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆன்லைன் தானே ஓகே அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைங்களும் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுத்து அந்த குழந்தைங்கள அவ்வளோ அழகாக டீச் பண்ணி, ஒரு குழந்தை டவுட் கேட்டால் அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு புரியுமோ அந்தளவுக்கு வந்து கிளியர் பண்ணி தெளிவாக எடுக்கிறாங்க. ஸ்கூலில் இருந்தால் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஆன்லைனில் சரி எப்படி நாங்கள் யோசிக்கும் போது டெய்லி ஒர்க் ஷீட் அனுப்பி அந்த ஒர்க் ஷீட்டு கரெக்ஷன் பண்ணி அனுப்பும்போது அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்கூலில் இருந்து எக்ஸாம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஆன்லைன்லேயும் சரி அந்த டைமுக்கு என்னென்ன எக்ஸாம் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பேப்பர் கரெக்ஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டார் போடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலி, எனக்கு 3 ஸ்டார் வந்திருக்கு, எனக்கு 4 ஸ்டார் வந்தது, குழந்தைங்களுக்கு அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய ஸ்டார் வாங்கணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸு, ஸ்லோகா, ஃபேன்சி டிரஸ் காம்போ, ஆன்லைனில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது, ஆனால் எல்லாமே பண்ணி காமிச்சாங்க. ஸ்லோகா காம்படிஷன், ஸ்டோரி, கிராஃப்ட் ஒர்க்கு, பிடி கிளாஸ் முதல் கொண்டு ஆன்லைனில் எடுத்தாங்க. குழந்தைங்களை எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. கலர்ஸ் டே பண்ணி அந்த குழந்தைங்களை ஒவ்வொரு வீடியோவும் ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையும் போடும்போது குழந்தைங்க நான் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கேன், நான் யூடியூப்பில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜாலி, எங்களுக்கும் வந்து நம்ம குழந்தை ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா, நம்ம குழந்தை யூடியூப்பில் வந்திருக்கா, எங்களுக்கு ஒரு ஜாலி இருந்தது, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேம் டெய்லி வந்து மாலப் சூரியன் அனுப்புவாங்க, அனுப்பும் போது அன்பு குழந்தைங்களுக்கு வணக்கம், அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லி ஒரு மாலப் ஸ்டோரி அனுப்பும் போது குழந்தைங்க அது ஒரு ஜாலி, அவங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். நாங்களே வந்து டெய்லி வந்து கம்பல்சரி அந்த ஸ்டோரி கேட்போம். வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்யூ சொல்லணும் எங்கள் பிரின்ஸிபல் சார், மேடம், கோஆர்டினேட்டர், ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கலாம். தேங்க்யூ.